canal is in here, subtraction. Already we have seen about addition, isn't it? Now let us see subtraction. ஏற்கனவே கூட்டல் பார்த்தோம், இப்ப கழித்தல் அப்படின்னு பார்க்க போறோம். போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம். யூ சே த லெஸ்ஸர் நம்பர் ஃபர்ஸ்ட். யூ சே சீ த எக்ஸாம்பிள். 9 - 5, 9 - 5. 9 - 5. இன் அடிஷன் யூ ஹவ் ஸ்டார்டட் வித் த பிக்கர் நம்பர், கிரேட்டர் நம்பர். But for subtraction, you say the lesser number. You have to say the lesser number. When comparing these two, which one is the lesser number? 5. So you say the lesser number 5 with your finger closed. With your finger closed. Then you count up from 5. You count up from 5. That is the lesser number. Raising up one finger at a time. So 5, while you are closing the fingers, you are saying 5. Then what you have to say? 6, 6, 7, that is 6, 7, 8, 6, 7, 8, 9. So totally how many fingers are there? 4. So these are all the steps. Actually this is not necessary, this is the answer you are going to do. After closing, one by one, you are raising up. Do you follow? So, while you are closing your fingers, you have to say 5. உன் கைய ஃபுல்லா உள்ளங்க எப்படி மூடும் போது நீ என்னன்னு சொல்ற? 5 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு விரலா விடணும். ஒரு ஒரு விரலா விடும்போது நீ என்ன சொல்லுவ? 6, 7, 8, 9. When you reaches the higher number, greater number, you have to stop. You have to stop. Do you follow? So, you, after that, you have to count the number of fingers. How many fingers are there? How many fingers are there? 4. So, in the similar way, you start doing this. அதே மாதிரி இதை செய்யுங்க. Right? இப்ப compare these two numbers. Which one is lesser? 5 is lesser. Which one is lesser? 5 is lesser. So, you close your fingers and you say 5. Then you raise one finger saying 6. Then another finger saying 7. So now how many fingers do you have? 2 fingers. So what is the answer? 2. 5. இந்த ரெண்டு நம்பர்ல எது சின்ன நம்பர்? 5. அப்ப 5 அப்படின்னு சொல்லி கையை மூடிக்கணும். அதுக்கப்புறம் என்ன சொல்லணும்? ஒரு விரல வெளியில விட்டு 6. இன்னொரு விரல வெளியில விட்டு 7. You reached the larger number. You reached the greater number. So you stop counting. Number சொல்றத நிறுத்திடணும். எத்தனை fingers இருக்கு? எத்தனை விரல்களை வெளியில விட்டீங்க? 2. அப்ப 2. Do you follow? The same way for this. Which one is the lesser, smaller? 6. So you close your fingers and you say 6. Next, starting with opening the fingers, starting with what? 7. 8. You have to stop counting. Till if you reach this number, you have to stop counting. How many fingers are there now? 2. இந்த ரெண்டுல எது சின்ன நம்பர்? 6. 6ன்னு சொல்லி கையை மூடிடணும். அதுக்கப்புறம் எந்த நம்பர்ல தொடங்கணும்? 6க்கு அடுத்த நம்பர், நெக்ஸ்ட் நம்பர். 7 அப்படின்னு சொல்லி ஒரு விரல விடுங்க. அடுத்தது 8 அப்படின்னு சொல்லி விரல விடணும். 8ன்னு வந்துருச்சு இல்ல, அதுக்கப்புறம் கவுண்ட் பண்ணலாமா? பண்ணக்கூடாது. You should not count after 8. சோ எத்தனை ஃபிங்கர்ஸ் உன் கையில இருக்கு? 2. 2 விரல தான் வெளியில விட்டுருக்கீங்க, ஓபன் பண்ணிருக்கீங்க. அப்ப 2 அப்படின்னு இருக்கு. ரைட்டா? சிமிலர்லி திஸ் ப்ராப்ளம் வெரி வெல் யூ கேன் டூ. திஸ் ஆல்சோ யூ கேன் டூ. இஸ்ன்ட் இட்? ஹியர் நெக்ஸ்ட், 9 - 6. 9 - 6. விச் ஒன் இஸ் லெஸர்? 6. சோ 6. வைல் யூ ஆர் சேயிங் 6, வாட் யூ ஷுட் டூ? யூ ஹாவ் டு க்ளோஸ் ஆல் த 5 ஃபிங்கர்ஸ் டுகெதர். Then after 6, what you got to count the number? Starting with 7, one finger. Next, 8. Next, 9. You got to stop counting after reaching 9. How many fingers are there in your hand? How many fingers you have taken out? 3. 6 அப்படின்னு சொல்லி கையை மூடிடணும். எந்த நம்பர்ல இருந்து தொடங்கணும்? 7. இதுக்கு அடுத்த நம்பர் எடுக்கணும், நெக்ஸ்ட் நம்பர் எடுக்கணும். இதனுடைய
அடுத்த நம்பர் ஏழு, அடுத்தது என்ன சொல்லணும் எட்டு, அடுத்தது ஒன்பது, அதுக்கப்புறம் நம்பர் சொல்லலாமா சொல்லக்கூடாது? ஏன்னா நீங்க இந்த நம்பரை ரீச் பண்ணிட்டீங்க. இப்ப எத்தனை வரல வெளியில விட்டுருக்கீங்கன்னு பாரு, மூணு. அதுதான் அதே மாதிரி டென் மைனஸ் ஃபைவ் விச் ஒன் இஸ் லெசர் ஃபைவ் சோ சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஹவு மெனி ஃபிங்கர்ஸ் ஆர் தேர் ஃபைவ் நவ் விச் ஒன் இஸ் லெசர் செவன் ஏழு என்ன சொல்லணும் எட்டு ஒன்பது பத்து பதினொன்னு அப்ப எத்தனை ஃபிங்கர்ஸ் இருந்துச்சு நாலு செவன் You close your fingers. All the fingers you have to close. Then which number you have to start with? 8, 9, 10, 11. How many fingers are there? 4. Here, 14. Close your fingers. Next, 15, 16, 17. How many fingers? 3 fingers you have opened. Isn't it? So, 14. 15, 16, 17. Very fast you can do. Then, 31. 32, 33, 2, 31, க்ளோஸ் பண்ணிக்கோ, உடனே கையை க்ளோஸ் பண்ணிக்கணும். அடுத்தது என்னது 32, 33, அதே மாதிரி அடுத்தது 24, 25, 26, 27, 3, 24, 25, 26, 27, 3, next, 39, close your fingers, 40, 41, 42, 43, do you follow? So what is it here? 4, 39, 40, 41, 42, 40, 39. அப்ப என்னது 40, 41, 42, 43, 4. அதே மாதிரி 58, 59, 60, 61, 62, 4. 58, 59, 60, 61, 62. 58 சொல்லும்போது கை க்ளோஸ் ஆயிடணும், அவ்வளவுதான். Do you follow every one of you? So please try to do this. This is also very easy. 3, 4, 5. 2, 3, 4, 5. Isn't it? Do you follow? Huh? So like this, you try to make a problem on your own and you do this type of problem alone. Hmm? That is what? No borrowing. Hmm? No, don't select the number like that. Just simple. That is, this number should be greater than this. The unit place number should be greater. Like that you select the number. Huh? Otherwise, if you are selecting like this, then this number should be less. If the unit place is less, then the 10th place you compare. One should be, here it is less, here it is greater. Here it is greater, this is less. Like that you have to select the number. Without borrowing, you have to select. That's all. Do you follow? Huh? Here you see. In unit place, this is lesser number. But while they are writing here, what? Greater number. Here they have, in 10th place, they have selected greater number. Here what they have selected? Lesser number. So like that you have to choose while you are choosing the numbers. Is it okay? Puridada kana? Unit place le ni chinna number ay edutti na, inge periya number ay edutuko. இங்க பத்தாம் ஸ்தானத்துல சின்ன நம்பரா எடுத்தீனா பெரிய நம்பரா எடுத்தீனா இங்க பத்தாம் ஸ்தானத்துல சின்ன நம்பரா எடுத்துக்கோ இங்க பாருங்க இப்ப 43 அதாவது பாரோ ஆக கூடாது வேற ஒண்ணும் கிடையாது புரியுதுங்களா இங்க என்ன ஆக கூடாது பாரோ ஆக கூடாது இப்ப இங்க 3 போடுறீங்க அப்ப இங்க 8 போடுறீங்க அப்ப இங்க என்ன இருக்கணும் கண்டிப்பா ஒண்ணு லெஸ்ஸா இருக்கணும் ரைட்டுங்களா அப்பதான் என்ன ஆகும் 38 39 40 41 42, 43. Righta? Puriyuda? So, inge vandu correcta onnu vandu less a irukum eppovume. Rightungla? Illati equal avum irukalam. Adhu mari neenga paaru appadi illati parents or teachers please help them. You are try to give the problems, let them do it.